வேற பிள்ளைங்களா? எந்திரிங்க, பள்ளிக்கூடம் போகணும்ல. ஆ, உங்க அண்ணன் முகத்துல தான் முழிப்பீங்க. இந்த வந்துகிட்டு இருக்கான். தம்பிங்களா, எந்திரிங்க, இந்தாங்க காஃபி. வெள்ளசாமி, இன்னைக்கு சந்தைக்கு போகணும். மத்தியானமா வந்து என்னை கூட்டிக்கிட்டு போறியா? பாத்தா, இன்னைக்கு என்னால எங்கேயும் வர முடியாது. சாயந்தரம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன இவனுக்கு முக்கியமான வேலை? மாயமென்ன?
நேரமாச்சு, தம்பிங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருப்பாங்க, என்ன தேடுவாங்க, நான் வரேன். தம்பி தம்பி தம்பிங்க, எப்ப பார்த்தாலும் தம்பிங்க நினைப்பு தானா? ஏன் நினைப்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க. பழசாமி, உளுந்தம் பருப்பு தேர்ந்து போச்சு, ஒரு கிலோ உளுந்தம் பருப்பு வாங்கிட்டு வந்துரு. ஏம்பா, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, புறப்படலையா? அவனுக்கு பள்ளிக்கூடம் ரொம்ப தொலைவா இருக்குதான், நடக்க முடியலையா. சைக்கிள் வாங்கி கொடு, அப்பதான் போவேன்னு அடம் பிடிக்கிறான். சைக்கிள் தானே, நாளைக்கு வாங்கி கொடுத்துறேன், இப்ப புறப்படு. சண்முகம், பள்ளிக்கூடம் ரொம்ப தூரமா, நடக்க முடியலையா? அண்ணன் முதுகு மேல ஏறிக்க, நான் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுறேன். என்ன ஏறிக்க? அப்பவே சொன்னே, கேட்டியா? இப்ப பாரு, இந்த மழையில குழந்தைங்க எப்படித்தான் தூங்க போகுதோ தெரியல. ஆத்திரம் அவசரத்துக்கு வீட்டுல ஒரு கொடை கூட இல்ல. தம்பியில என் மடியில படுத்துங்க, வாங்க வாங்க. கிராமம் மயில்சாமியின் மூத்தகுமாரன் சிரஞ்சீவி வெள்ளைச்சாமி என்கிற வரனுக்கும், முத்தூர் கிராமம் தர்மலிங்கத்தின் சகோதரி சௌபாகியவதி ராதா என்கிற வதுவுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நிச்சயதார்த்த தாம்பூல பத்திரிகை மாற்றப்படுகிறது. மாத்திக்கலாமே. மாப்பிள்ள, என் தங்கச்சி பேர்ல 100 ஏக்கர் நிலமும் அதோட ஒரு வீடும் எழுதி வச்சிருக்கேன். இந்தாங்க பத்திரம். ஒண்ணுக்கு போனா பாத்ரூம் இருக்கு, போ. எங்க இருக்குன்னு தெரியலையே. அந்த கிணத்துக்கு பக்கத்துல இருக்கு, போ. ரொம்ப அவசரமா இருக்கு, எங்க போறதுன்னு தெரியல, நீங்க வந்து கூட்டிட்டு போங்க. இரு பாப்பா போல. ஏய், அறிவில்லையா? விளையாடுறதுக்கு வேற இடமா இல்ல, போக வெளியே. ஐயோ, என் பவுடரை செட்டி காலி பண்ணிட்டே குடுறா. ராதா, எதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? இது பாருங்க, நேத்துதான் அண்ணன் புதுசா கட்டில் வாங்கி கொடுத்தாரு, அதை இப்படி பாழாக்குறாங்க, பிசாசுங்க.
உட்காங்க, வெளியே போய் விளையாடலாம். என்னம்மா மாப்பிள்ளையோட தம்பிங்க ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்காங்களா? கல்யாணம் ஆன உடனே முதல்ல இந்த சனியன்களை தூக்கி ஹாஸ்டல்ல போடணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. கல்யாணம் ஆன உடனே முதல்ல இந்த சனியன்களை தூக்கி ஹாஸ்டல்ல போடணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. என்னப்பா சொல்ற? எனக்கு இந்த கல்யாணம் சரிப்பட்டு வராது. உன் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ள பாத்துக்க. ஊர் அறிய நிச்சயம் பண்ணிட்டு இப்ப வேண்டான்னு சொல்றீங்க, அப்படி என் தங்கச்சி கிட்ட என்ன குறைய கண்ட? எனக்கு வரப்போற பொண்டாட்டி ஒத்துமையா என் குடும்பத்தை கட்டிக்கப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே என் தம்பிகளை பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாள். இவ எப்படி எனக்கு சரியா வருவா? அவ சொன்னதுல என்னப்பா தப்பு இருக்கு? கல்யாணத்துக்கு பிறகு எந்த பொண்ணும் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும் நினைப்பா. அதான் அவளும் சொன்னா உன் தம்பிகளை ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொன்னா. நடுரோட்ல விடணும்னு சொன்னா. இன்னைக்கு ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொல்றவ நாளைக்கு நடுரோட்ல விட மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் தங்கச்சி பேர்ல 100 ஏக்கர் நிலம், ஒரு புது வீடு, பத்தாதுன்னு சொல்லு, இன்னும் 100 ஏக்கர் நிலம் சேர்த்து தர. சொத்து என்ன பெரிய சொத்து? என் தம்பி இல்லாம நீ எனக்கு சொர்க்கமே கொடுத்தாலும் அது எனக்கு தேவையில்லை. நல்லா இருப்ப. உன் தங்கச்சிக்கு வேற இடத்துல மாப்பிள்ளைய பாரு. இந்த ஒரு நிமிஷம், என் தங்கச்சி உன் ஆசைப்பட்டாலே தான் என் தொழில உன்ன பார்ட்னரா சேர்த்து மாசம் மாசம் உனக்கு படி அளந்தேன். இனிமே உன் நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. பொழைக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. எங்கிட்ட இருக்கும்போது நீ 10 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்த, இப்போ நிலைமையை பாத்தியா? 10 ரூபாய்க்கு கையை கட்டி நின்னுட்டு இருக்க. தம்பிகளை பிரிய கூடாதுன்னு என் தங்கச்சியை வேண்டான்னு சொன்ன. எத்தனை நாளைக்கு உன் குடும்பம் பிரியாம இருக்கும்? நாளைக்கு உன் தம்பிங்கள்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சு கல்யாணம் குடும்பம் வந்துட்டா உன் கூடவே இருந்துருவாங்களா என்ன? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, என்னைக்காவது ஒரு நாள் இதே தம்பிங்க உன்னை நடு ரோட்ல விட்டுட்டு போகத்தான் போறாங்க. அன்னைக்கு என் தங்கச்சியோட அருமை உனக்கு தெரியத்தான் போகுது. அது மட்டும் நடக்கவே நடக்காது. அது நடக்கத்தான் போகுது. நீ பார்க்கத்தான் போற. வாங்க. பொங்கல் துணியா? ஆமாப்பா. கொடுங்க. எனக்கு என் தம்பி. அப்படியா, பாப்போம். அளவு குறையுது, ஒரு தம்பிக்கு சட்டை வராது. அப்ப தம்பிகளுக்கே தைச்சிருங்க, எனக்கு வேணாம்.
சரிங்க. வர வர அண்ணனை நம்ம ஊர்ல பார்க்கவே முடியல. உள்ளூர்லயே வேலை நிறைய இருக்குப்பா. ஆஹா, தம்பிங்க என்ன பண்றாங்க? பெரிய தம்பி முத்து ஹோட்டல்ல வேலை பாக்குறான். ரெண்டாவது தம்பி சண்முகம் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு செலக்ட் ஆயிருக்கான். கோயம்புத்தூர்ல ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கான். வாரத்துல சனி ஞாயிறு வீட்டுக்கு வருவான். சின்ன தம்பி செல்வம் பட்டணத்துல டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போவான். ஓஹோ, நல்ல லூசா இறக்க வச்சு தையே. இறக்க வச்சிருக்கண்ணே, இதுக்கு மேல இறக்க வச்சு தைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அட, வளர்ற பிள்ளைய தானே, கொஞ்சம் இறக்க வச்சு தைப்பா. சரிண்ணே. ஏலே ஆறுமுகம், வீட்டுல பால் பங்கிருச்சா? செவிட்டு பய, காது கேக்குதா பாரு. அப்பதா, அது ஆறுமுகம் இல்ல, நம்ம தயிர்காரி. தயிர்காரி தலையில ஒரு பானை வச்சுக்கிட்டு போக கூடாதா? அப்பதா, இதுக்கு தான் உன கண்ணாடி போட சொன்னேன். ஏண்டாலே, வயசாயி போச்சுன்னு என்னை குத்தி காட்டுறியா? கண்ணாடி போடலனா எங்களுக்கு கண்ணு தெரியாதோ? போ, போய் மஞ்ச கொத்த எடுத்துட்டு வா. சட்டை ரொம்ப நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. ஐயோ, என்னப்பா அது, கோமாளி மாதிரி ஆயிடுச்ச. இதை போட்டுக்கிட்டு நீங்க எப்படி வெளியே போவீங்க? டெய்லர் அப்பவே சொன்னான், நான் தான் கேட்கல, தப்பு பண்ணிட்டேன். சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, நாங்க வளர்ற பிள்ளைங்க தானே, லூசா தான் இருக்கணும் இல்லடா? ஆமாண்ணே, நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. இப்ப பாருங்க, இப்ப பாருங்கண்ணே, சரியாயிடுச்சு. அண்ணே, இப்ப இதானே ஃபேஷன்? அப்பா படத்தை கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சரி. அப்பதா, எங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? பெரிய அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க. ஏண்டா, என்னடா துணி வாங்கி கொடுத்திருக்கிற? வளர்ற பிள்ளைங்க கொஞ்சம் பெருசா வாங்கி கொடுக்க கூடாதா? ரொம்ப இறுக்கமா தச்சு கொடுத்திருக்கியாடா. அப்பதா, கண்ணாடி மட்டும் பாருப்போ. ஏன்பா, வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன ஏதுன்னு கவனிக்கிறது இல்லையா? என்ன கிண்டல் பண்றியா? என்ன பார்த்தா சர்வர் மாதிரி தெரியுது. மன்னிச்சிடுங்க, தெரியாம சொல்லிட்டேன். சாப்பிட வந்திருக்கீங்களா? உட்காருங்க. உட்கார்ந்துட்டா டேபிள் கிளீன் பண்றது யாரு? என்னது
இப்படிதான் இருக்கணும். என்ன மிச்சம் முதலாளி, என் சம்பளத்துல 100 ரூபாய் போட்டு கொடுத்தீங்கன்னா என்னமா கரைந்து போ. என்ன பாதி எலிசத்தை நான் தடிக்குது இப்ப இப்ப இல்ல. என்ன பாது கால் இப்படி ஆடினா நான் எப்படி சாப்பிடுறது? என் கால ஆடுறதுக்கும் நீ சாப்பிடுறதுக்கும் என்ன சம்மந்தம்? உன் கால சொல்லலையா? டேபிள் கால ஆடுது நிக்க மாட்டேங்குது அதை சொன்ன. ஐயா டேபிளுக்கு புட்டு கொடு. இப்ப சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. இந்த மயில இருக்க புக்ல வச்சுக்கோ, குட்டி போடு என்ன? சரி. சொந்தக்காரன் கூட யாரும் எனக்கு உதவி செய்யல. நீ இருக்கிற இந்த நிலைமையில குடியிருக்கிற வீட்டு அடமான வச்சு இந்த பணத்தை எனக்கு நீ கொடுத்துருக்க. இந்த உதவிக்கு நான் என்ன கைமாற செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. கைமாறலாம் ஒண்ணு வேணாம்ப்பா. உன் பொண்ண என் தம்பியை கட்டி கொடுத்துரு, அதுவே போதும். அதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் அண்ணே. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், எனக்கு பிடிச்ச கண்ணாடி வளையல் வாங்கி தரியா? சரி. ரயில் கிளம்புது, சீக்கிரம் இருங்க. வர முடியாமல் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். திடீர்னு பசி எடுத்தது, பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வர. ஏன் ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தீங்கன்னா பாக்குறவன் ஹோட்டல பத்தி என்னன்னா? இந்த ஹோட்டல்ல மனுஷன் சாப்பிடுவானா? கட்டி சட்னி இல்ல இருக்க? என்ன சட்னியை கையில எடுத்து வரீங்க? பின்ன காண்டாச்சா கார்ல கொண்டு போடுவாங்க. வடை இருக்காப்பா? வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன கேட்டீங்க? வடை கேட்டேன். இதோ ஒரு நிமிஷம். நம்ம கடையில வடைய போடலையே, எங்க இருந்து எடுத்து வந்த? நேத்து எலிப்புரிக்குள்ள ஒரு வடைய வச்சேன், அதான் இது. அப்ப எலிக்கு அது மோந்து பத்தோட செத்து போச்சு. ஓஹோ முதலாளி, இந்த கடையோட வளர்ச்சி பணிகளுக்கு நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா?
மாசம் ஒரு 100 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுத்தீங்க. ஏய், அந்த டேபிள் போய் கவனி போ. சம்பளமா சம்பளம். என்னென்ன சோப் போட்டு துவைச்சு காய வச்சுக்கிட்டு டவுன்ல இதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சுன்னா நாம துணியை கொடுத்தோன்னு வச்சுங்க, அதுவே துவைச்சு காய போட்டு கையில குடுத்துரும். கிரைண்டர்னு பேரு. அட, இப்படி துவைச்சா எப்படி அழுக்கு போறது? ஏந்திருங்க, கொண்டாங்க. இப்ப பாருங்க, ஆலால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. ஓ, ஏனே ஒரு வேட்டி தானே கொடுத்தீங்க, ரெண்டு வேட்டி இருக்கு. சார் போஸ்ட். யார்ட்ட இருந்துப்பா கடதாசி வந்திருக்கு? பட்டணத்துல நம்ம சுந்தரம் இல்ல, அவ சம்சார கடிதாசி போட்டிருக்கு. அடுத்த மாசம் நம்ம ஊருக்கே வராங்களாம், ஏதோ தொழில் தொடங்குறாங்களாம். பொண்ணு வேற படிப்பை முடிச்சிட்டா, சின்ன வயசுல பாத்திருப்பீங்க, இப்ப எப்படி இருப்பான்னு பாருங்கன்னு போட்டோ வேற அனுப்பிச்சிருக்கா. இத்தனை நாள் இல்லாம இப்ப என்ன புதுசா லெட்டர் போட்டிருக்கா? ஒண்ணும் புரியலையே. இது புரியலையா? பொண்ணு படிப்பை முடிச்சிட்டா எப்ப வந்து சம்பந்தம் பேச போறீங்கன்னு கேட்டிருக்கா. நல்ல நாளா பாத்து, பட்டணம் போய் பேசிட்டு வந்துறேன். என்ன, இந்த போட்டோவை தம்பிட்ட கொடு. ஐயைய, என்னது பொண்ணு ரொம்ப கன்றாவியா இருக்குத, பல்லெல்லாம் நீண்டு ரொம்ப கோரமா இருக்குது. எங்க போட்டோ கடங்க சொல்லாத. என்ன அண்ணி இப்படி இருக்கு, கண்ணெல்லாம் கூட ஒரு மாதிரியா, ஒண்ட கண்ணா இருக்கும் போல இருக்க. ஏய், அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்லடா, அவதான் எனக்கு பண்ணாடி நீ எப்பயும் முடிவாயி போச்சு. போட்டோவை குடுறா. அண்ணே வேண்டானே, இதை நீங்க பாத்தீங்க வாழ்க்கையே வெறுத்து போடுவீங்க. ஏய் குடுறா. அண்ணி சூப்பர். காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே. இமையாக நானும் இருப்பேன், இமைக்காமல் பார்த்து ரசிப்பேன், பல ஜென்மம் நான் எடுப்பேன் உனக்காக காத்திருப்பேன். காதல் வெண்ணிலா சேருமா சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே. காதல் வெண்ணிலா கையில்
பொண்ணு கேட்டு பட்டணம் போற நல்லபடியா முடிச்சு வைப்பா. இந்த கொட்டேஷன் பாத்தீங்களா? கரெக்ஷன்ஸ் எதுவும் இல்லையே? நதிங் சார். ஹலோ சார். ஹலோ ஹலோ வாங்க வாங்க. கங்கிராஜுலேஷன்ஸ், சிறந்த தொழிலதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு என் வாழ்த்துக்கள். ஏய் டேய் சுந்தரம், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியாடா? என்னங்க இப்படி பாக்குறீங்க? எங்க ஊருக்காரன்? ஏன் சினேகிதன்? எல்லார்கிட்டையும் சொல்றா. எக்ஸ்கியூஸ் மீ, வா. கண்ட்ரி ஃபில்லா ஏண்டா இல்லை, முன்னாடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஓடா போடான்னு பேசிட்டு இருக்கேன். அங்கே போய் உட்கார் வரேன். ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் ரெட்டி, தேங்க்யூ ஸோ மச். ஆமா, அப்ராட் போயிருந்தீங்களா? ஆமாம். வெரி நைஸ். மன்னிச்சுங்க. குட் பிஸ்னஸ் தானே? ஆமாம். ஃபஸ்ட் கிளாஸ். உங்களுக்கு என்ன சார்? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நிலப்படமா? தீஸ்கோ போங்க. லஞ்ச் இஸ் ரெடி. ஹாய் குட்டி பையா. போங்க மேடம், லஞ்ச் இஸ் ரெடி. நீங்களும் போங்க சார். நீங்க இரு. வாங்க அண்ணே. எப்படி வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களே? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. கௌரி எங்கம்மா? அவ ஃப்ரெண்ட் ஒருத்தி அமெரிக்கால இருந்து வரா, அவளை ரிசீவ் பண்றதுக்காக ஏர்போர்ட் வரைக்கும் போயிருக்கா. ஆஹா. அப்புறம் என்ன விஷயமா வந்த? என் தம்பி முத்து கல்யாண விஷயமா பேசலான்னு தான். ஏதாவது பண உதவி வேணுமா? என்னப்பா, என் தம்பிக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்றதா ஏற்கனவே பேசியிருக்கோம்ல. உன் தம்பி என்ன பண்றான்? ஹோட்டல்ல சமையல் வேலை பார்க்கறான். என்ன சம்பளம்? மாசம் 750 ரூபாய். முகேஷ். எஸ் சார். கம் இயர். தொட்டக்கரா ஐயா. ம், துண்டை கொடு. குடுறாத, கண்ணாடி கட்டு. போடு, போடுறா. எப்படி இருக்கு? நல்லா இல்லைங்க. ஏன்? கோட்டு சுட்டு போட்டவர் துண்டு போட்டிருக்காரு, தோட்டத்துக்காரரு கண்ணாடி போட்டிருக்காரு. பொருத்தமாவே இல்லைங்க. உன் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தா இப்படிதான் இருக்கும். போங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வீட்டு வேலைக்காரன் உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்கே யோசிச்சான். அப்படி இருக்கும்போது உன் வீட்டில் என் பொண்ணை எப்படி நான் கொடுக்கறது? இத ஆரம்பத்தில் நீ நிறைய பண உதவி செஞ்சிருக்க, நான் இல்லைன்னு சொல்ல. அது கூட வட்டியை முதல்ல சேர்த்து வாங்கிக்க. அதை விட்டுட்டு இப்படி சம்பந்தங்க வந்து பேசுற வீட்டுக்கு வராத. உள்ள பார்ட்டி நடக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வந்தது வந்த, சாப்பிட்டு போ. ஒரு நிமிஷம்.
நீங்க என் பழைய சிநேகிதன் சுந்தரமா இருப்பீங்க நினைச்சு வந்தேன். இப்படி பணக்கார சுந்தரமா மாறியிருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். எனக்கு உங்க பண உதவியெல்லாம் வேண்டாங்க. எப்படியோ சாப்பிட்டு போன்னு சொன்னீங்க பாருங்க, அதுக்கு ரொம்ப நன்றிங்க. வரங்க. வரமா? என்னப்பா சுந்தரத்தை பாத்தியா, பேசுனியா? பேசுனேன். என்ன சொன்ன? பொண்ணுக்கு ஜாதகம் சரியில்லையா, இன்னும் 2 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதான். அதுக்கு நீ என்ன சொன்னப்பா? ஜாதகம் சரியில்லைனா அதுக்கு நாம என்ன செய்ய முடியாது பார்த்தா? பொறுத்தது பொறுத்தம், இன்னும் 2 வருஷம் தானே. அதுவும் சரிதான்ப்பா. உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்களே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எதுக்குப்பா அப்படி கேட்ட? இல்லனே, சின்ன வயசுல இருந்து என் முகத்தை நான் கண்ணாடியில பார்த்ததை விட உங்க முகத்தை தானே நான் அதிகமா பார்த்திருக்கேன். உங்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும்னே. அப்படி இருக்கும்போது நீங்க தலைகுனிஞ்சு வந்திருக்கீங்களே, எனக்கு புரியாதா அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு? ஒண்ணு சொல்றேன், நீங்க தலைகுனிஞ்சுதான் கௌரி எனக்கு கிடைப்பானா? இந்த ஜென்ம இல்லனே, எத்தனை ஜென்ம எடுத்தாலும் அவன் எனக்கு வேண்டானு. அப்பா, சாயங்காலம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்களா? அம்மா உங்களை சீக்கிரமா வர சொன்னாங்க. சரி சரி, வரம் போ. என்னப்பா பொண்ணு கிட்ட போய் இப்படி எரிஞ்சு விழுற? ஆமா, இது வரைக்கும் அந்த மாப்பிள்ள எவனும் ஒரு பதிலை சொல்ல காணோம். இன்னைக்கு வர்றவன் தான் நிச்சயம் பண்ணி போறானாக்கும். எல்லாம் அவ ராசி அப்படி. நீ என்ன பட்டணத்துல படிக்கிற தம்பிக்கு வழக்கம் போல மணி ஆர்டர் லெட்டருமா? ஆமா. நான் ஒண்ணு சொல்றேன் வெள்ளச்சாமி, நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்லை, சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் தம்பிகளுக்கே செலவு பண்ணாத, உனக்கும் கொஞ்சம் சேர்த்து வை. என்னை பத்தி தான் உனக்கு தெரியுமே, என் தம்பிகளெல்லாம் கஷ்டப்பட்டு கரையேத்தின, அவங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னே என்னை கைவிட்டுட்டாங்க. அந்த நிலைமை உனக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னப்பா. எனக்கு அந்த நிலைமை வரவும் வராது, என் தம்பிங்க என்னை கைவிடவும் மாட்டாங்க. செல்வம் யாருங்க? உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு. ஒரு நிமிஷம்டா. எவ்வளோங்க? 300 ரூபாய் வந்திருக்கு. 300? தேங்க்ஸ். வரேன் சார். என்னடா உங்க அண்ணன் பெரியான்னு சொன்ன, வெறும் 300 ரூபா தான் அனுப்பியிருக்காரு. அதிகம் பணம் அனுப்பிச்சா நான் கெட்டு போயிடுவேன் நினைச்சிருப்பேன். ஏம்பா மசாலோட இருக்கு? இல்லைங்க, 500 வடை போட்டோம், காலேஜ் ஸ்டைக்குன்னு வாங்கி போயிட்டாங்க. ஏம்பா காலேஜ் ஸ்டைக்குக்கும் மசாலோடைக்கும் என்னப்பா சம்பந்தம்? அச்சா மண்டை உடையவனா? நம்ம கடை வடை தான் ஸ்ட்ராங்கு. ஒரு 100 வடை இருக்கு, தட்டுமா? சே, தப்பிச்சிட்டானே. முத்து, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் வெளியே வரியா? போலாம். வேற ஒன்றும் இல்லைப்பா,
பட்டணத்துக்காரர் ஒருத்தர் நம்ம ஊர்ல ஃபேக்டரி கட்ட போறாரு. நம்ம கவுண்டர் பங்களாவில் தான் தங்கி இருக்கிறாரு. வீட்டுக்கு ஒரு நல்ல சமையல்காரர் வேணும்னு கேட்டாரு. நீ வர்றியா? மாசம் 1500 ரூபாய் சம்பளம். என்ன சொல்ற? சரி, இந்த அட்வான்ஸ் 1000 ரூபாய் புடி. நாளைக்கு கரெக்டா கவுண்டர் பங்களாவுக்கு வந்துரு. என்ன? ஆ, வந்துடுறேன். என்ன பண்ற? மெட்ராஸ் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வருவான். நம்ம ஃபேக்டரி கட்டறோம்ல, அந்த சைட்ட காமி. ஆ, போண்டிங்க. அது யார் பாரு. சரிங்க, வா. வணக்கம். நீ வெள்ளச்சாமியோட தம்பி தானே? ஆமாங்க. அதான் அன்னைக்கு சொன்ன அண்ணங்கிட்ட கல்யாணம் அசலாம் வச்சுட்டு பார்க்க வராதிங்கன்னு. தெரியுங்க, அதுக்காக நான் வரலங்க. சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு கூப்பிட்டுருந்தாங்க, அந்த வேலைக்கு தாங்க நான் வந்தேன். சரி சரி, உள்ள போ. தம்பி, யோ, நீ யாரு என்னன்னு என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காத. என்ன? அந்த புது சமையல்கார வந்துட்டானா? வந்துட்டாருமா. ரொம்ப தலைவலியா இருக்கு, அதனால சீக்கிரமா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்கம்மா. தம்பி, சின்னம்மாவுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கான், சீக்கிரமா ஒரு காஃபி எடுத்துட்டு போ. சுக்கு காபி குடி, தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். என்ன? என்ன இது? தலைவலின்னு சொன்னீங்களா? அதான் சுக்கு காபி போட்டு கொண்டு வந்தேன். நான் உன்கிட்ட சுக்கு காபி கேட்டேனா? நீ சமையல்காரனா இல்ல டாக்டரா? நான் உன்கிட்ட என்ன கேக்குறேனோ அதை மட்டும் கொண்டு வா. அதுக்கு பிரசங்க பண்ணலாம் பண்ணாத. என்ன? போ, போய் காஃபி கொண்டு வா. அரிசி இங்க இருக்கு. அது அது எனக்கு தெரியாத. கீழே கிடந்த அரிசிய பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்பா நேரம் ஆகிக்கிட்டு இருக்க? சாப்பிட வேண்டியதானே. முத்துவோட பழைய முதலாளி சாப்பிட போறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வரட்டும் வரட்டும். அம்மா அம்மா, வாங்க வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்தோம். என்ன யோசிக்கிறீங்க? நம்ம வீடு மாதிரி. வாங்க 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 ஐயா, வாங்க. கூச்சப்படாம வாங்க. நீங்கள்லாம் எங்க வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்பதா என்ன பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள கூட்டு வர? யார பார்த்து பிச்சைக்காரங்கிற? அவரு அடியார்,
அடியாருக்கு தொண்டு செய்யறது புண்ணியத்திலையும் பெரிய புண்ணியம். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, அவர் வெளியில போ சொல்லிடுறேன். அதுக்காக பிச்சைக்காரன் கிச்சக்காரன் சொல்லி அவமானப்படுத்த வேண்டாம். நீங்க வாங்க அடியாரு. அம்மா தாயே பிச்சை போடுங்க தாயே. சீ நாயே, பிச்சேன்னு முதலே இந்த வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போயிருப்பேனாடா. அம்மான்னு சொல்லி அதோட கட் பண்ணிட்டேடா. போவழியே, இனிமே இந்த பக்கம் வந்த உன்னை தொலைச்சு போடுவேன். தொலைச்சு டேய், எங்கடா இருக்கேன்? இங்க இருக்கேன். அரிசி எங்கடா காய போட்டிருக்கேன்? கீழே போட்டிருக்கீங்கம்மா. என்ன எங்க கூட்டிட்டு போ. சரி, இப்பவாது பிச்சை போடுவீங்கல்ல? முதல்ல என்ன கூட்டிட்டு போடா. வாங்க இங்க பாருங்கம்மா, அரிசி காயுது. எனக்கு தெரியாதா? அம்மா பிச்சம்மா. தட்டு காட்டு. இதாண்டா பிச்சை, போட. என்ன தாயே இப்படி செஞ்சுட்டீங்க? போறியா இல்லையா? போடவா, போடா, போ, போடா. எங்கடா இருக்க? போ. அம்மா ஏண்டா எடுபட்ட பயல, இப்பத்தானே உன்னை திட்டி அனுப்பிச்சேன். அம்மா. ஐயோ ஏண்டா மறுபடியுமா அம்மாங்கிற? பிச்சைன்னு சொல்ல மாட்டியா? பிச்சை அதான் இல்லன்னு சொன்னடா. போடா ஐயோ, போடா இங்க இருந்து. பிச்சை காரன் ஐயோ, போடா இனிமே இங்க நின்னா பாத்துக்கோ. போடா. அப்பதா என்ன ஆச்சு? அப்பதா இங்க என்ன தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? இவர்தான் தம்பியோட முதலாளி. தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கு கண்ணாடி போடலாம். கண்ணு பரவாயில்ல, பரவாயில்ல. அம்மா. ஓ முதலாளியா, ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க பெருந்தன்மையான ஒரு மன்னிச்சிருவீங்கன்னு தெரியும். வாங்க ஐயா, வாங்க. இடையில ஒரு பிச்சைக்கார பையன் வந்து குழப்பி விட்டான் ஐயா. இந்த சமையல்காரனை கண்டால எனக்கு பிடிக்கல. ஏ அந்த ஆள் பார்வையே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு மாதிரியாவே பாக்குறான். சே சே சே, அப்படி இல்லம்மா. அந்த தம்பியை பார்த்தா ரொம்ப நல்ல புள்ளையா தெரியுது. எல்லாரையும் சந்தேகப்பட்டு இருக்காதம்மா. என்னண்ணே அதிசயமா ஊர் கிளம்பிட்டீங்க? சின்ன தம்பி பட்டணத்துல டாக்டருக்கு படிக்கிறான்ல, அவனை பார்க்க போ. அப்படியா? வணக்கம் சார். யோ நெல்லியா, எங்கேயா போற? இல்லண்ணே என் தம்பி இங்க தானே படிக்கிறான். உன் தம்பி மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறானாக்கும், இத நான் நம்பணும். போயா, முறுக்கு வைக்கிறது வேற இடமே கிடைக்கல. இதெல்லாம் பீச்சா? குட் மார்னிங் சார். சாமி அவனுக்கு தெரியாம போயிடலாம். பாபா சரி சரி உன் தம்பி எல்லாரும் பாராட்டுறாங்க. ஒருவேளை முதல் ரேங்க் வாங்கியிருப்பானோ? பின்ன சும்மாவா பாராட்டுவாங்க? நானா? செல்வம். இவர்தான் எங்க அப்பா. வணக்கம் சார். ஹைகோர்ட்ல நீதிபதியா இருக்காரு. கங்கிராஜுலேஷன். தேங்க்ஸ் சார். பாப்பா முன்னாடி போலாம். வேணாப்பா, பணக்கார பிள்ளைய படிக்கிற இடம், பெரிய பெரிய ஆளுகெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நாம போய் நின்னுகிட்டு பாரு. வாட்ச்மேன் கூட நம்மளை முறுக்கி விக்கிறவன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்காக இல்ல, தம்பி டாக்டருக்கு படிக்கிறாங்கிறது நமக்கு வேணும்னா பெருமையா இருக்கலாம், ஆனா ஒரு கிராமத்தான அண்ணேன்னு சொல்றது அவனுக்கு கஷ்டமா இருக்கும்ல. எதுக்கு நாம அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு?
எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, பாப்பாளாம். அட என்னப்பா அது, வந்தது வந்தோம், ஒரு ஓரமா இருந்து பார்த்து போலாம்ப்பா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நமது காலேஜ் வெள்ளி விழா கொண்டாடுற இந்த வருஷத்துல சாதனை படைச்ச ஒரு மாணவரை பத்தி நான் சொல்லியாகணும். நமது கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவர் மிஸ்டர் செல்வகுமார் எராடிகேஷன் ஆஃப் கேன்சர் தி நியூ மில்லினியம் அப்படிங்கிற டைட்டில் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கார். அதை ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் கூட அப்ரூவ் பண்ணி பாராட்டி நமக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. வளர்ற பருவத்தில் இப்படி ஒரு அருமையான ப்ராஜெக்ட் செய்த மிஸ்டர் செல்வகுமார் அவர்களை கல்லூரி நிர்வாகத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நான் பாராட்டுகிறேன். மிஸ்டர் செல்வகுமார், தயவு செய்து மேடைக்கு வரவும். Congrats. ஏயா, உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன, ஏமாத்திட்டு வந்தியா? வாயா வெளியே. அண்ணே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துறேன். அண்ணே வாயா வெளியே. அண்ணே ஏன் தம்பி பார்த்துட்டு வந்துறேன். அண்ணே சொன்னா கேட்க மாட்டேன், வாயா. என்னப்பா சமாச்சாரம்? முறுக்கு வைக்கிறோம் சார், சொல்லாம உள்ள வந்தா. ஏன்பா பெருசா சாதனை பண்ணிட்டு தான் என்ன பாராட்டாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர், எங்க அண்ணன். எங்க அண்ணன் மட்டும் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலன்னா ஏதோ ஒரு கிராமத்துல நான் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன். அழுக்கு சட்டையும் கடுக்கணும் போட்டிருக்காருன்னு அவர் அவமானமா நினைக்கிறீங்க. நான் நாளைக்கு வெள்ள ஷர்ட்டும் வெள்ள பேண்ட் போட்டு ஒரு டாக்டராக போறேன்னா அதுக்கு காரணமே இந்த அழுக்கு சட்டையும் கடுக்கணும் தான். எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமான அண்ணன் இவருக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தா இவர் எவ்வளவோ சாதனை பண்ணியிருப்பார். கௌரி ஐயா வணக்கம் அம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். கன்சாம் என்ன இங்க வாங்க. என்னப்பா இவர் யாரு? ஆமா அட, நம்ம ஆனந்த் ஐயா, நம்ம ஐயாவோட பார்ட்னர் சன்னு, நம்ம சின்னம்மாவை கட்டிக்க போறவர். பெரிய மகாராஜா மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க, வந்து சாரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து வை, வா. யார் அது? எங்க வீட்டு சமையல்காரன். ஹலோ அனந்த், எப்படி இருக்கீங்க? ஃபைன் அங்கிள், என்ன இதெல்லாம் எல்லாம் இவ பண்ண கோலம் தான். அப்புறம் கௌரி வேற என்ன விஷயம்? நீ தான் சொல்லணும்.
சமையல், ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, வண்டியில ஏறு. அந்த ஆள் எதுக்கு? அவனுக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன், சீக்கிரம் ஏறு. சரிங்க. இன்னைக்கு சின்னம்மாவுக்கு பிறந்த நாள், சாயங்காலம் பெரிய பார்ட்டி நடக்க போகுது, அதுக்கு தான் இதெல்லாம். சமையல் ஆளுங்க கூட பட்டணத்துல இருந்து தான் வர்றாங்க. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், எனக்கு பிடிச்ச கண்ணாடி வளையல் வாங்கி தரியா? ஏய் ஃபாஸ்ட் ஐசே. ஐயோ ஏ சமையல், இங்க வா. Thanks. ஃப்ரெஷ்ஷா சிப்ஸ் போட்டு எடுத்துரு வா. கடை வரைக்கும் போக வேண்டி இருக்கு, போயிட்டு வந்து போட்டு தரட்டுமா? சொன்னது செய்யா. பாருங்க. ஏய் நில்லியா, நான் கால்ல இறக்க கட்டி பறக்குறேன். இல்லைங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்சது உனக்கு யார் சொன்னா? இங்க வாயா, கை காட்டு. இதுல எத்தனை மண் இருக்குன்னு எண்ணி சொல்லு. நாங்க காசு சாட்டி முடிக்கிறதுக்குள்ள கரெக்டா என்ன சொல்லிடணும். சார், 12,169. நான் எண்ணிட்டேன், சந்தேகம்னா நீங்க எண்ணிக்கீங்க. சாம்பன் பாட்டில் வச்சிருந்தேன், எங்கடா? இங்க தானே இருந்தது. நீ பாத்தியடா? இல்லையே. ஏய் அந்த சமையல்காரன் ஏதோ மறைச்சு மறைச்சு வச்சிட்டு இருக்கான், வா போய் பாப்போம். என்னையாது? ஒண்ணும் இல்லைங்க. குடு பாப்போம். ஒண்ணும் இல்ல சார். சொல்றேன்ல குடியா. ஒண்ணும் இல்லைங்க சார். சார் 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 வா, அம்மாவுக்கு பிறந்த நாள் பெருசா? ஆமாங்க. போய் கொடுக்கண்ணா. சரி.
எங்க அம்மாவுக்கு ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லி வாழ்த்துச்சிடுறாங்களே, என்னங்க அது? அம்மா இங்கிலீஷ்ல வாழ்த்தனமா? ஆமாங்க. I want to marry you ன்னு சொல்லு. அப்படினா என்னங்க அர்த்தம்? அப்படினா நீங்க பல்லாண்டு வாழ்கன்னு அர்த்தம். அதான் அதாங்க வேணும். பாரு ஓகே, நல்லா மாட்ட போறோம். I want to marry you. I want to marry you. சவிதா ஃபங்க்ஷனுக்கு வரான்னு சொல்லியிருந்தல்ல, கண்டிப்பா வந்துருவா. கொஞ்சம் லேட்டா வரேன்னு சொல்லியிருக்கா. I want to marry you. என்ன சொல்ல? I want to marry you. என்னது புரியாத மாதிரி முழிக்கிற? சமயக்கார உன்னை கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறான். சமயக்கார கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நல்ல வசதி தானே? காலை முழுக்க நீ சமைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஸ்டாப் இட். சமையல்கார ராஸ்கல், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு வளையல் வாங்கிட்டு வருவேன். போ வெளியே, கெட் லாஸ்ட். பாவமா அவரு. ஐ வாண்ட் டு மேரி யூனா உண்மையிலேயே அவருக்கு அர்த்தம் தெரியாது. உங்களை வாழ்த்துறதா நினைச்சு தப்பா சொல்லிட்டாரு. Happy birthday to you. Happy birthday to you. காதல் விண்ணிலா கையில் சேருமா? சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே. காதல் விண்ணிலா கையில் சேருமா?
கவிதைகள் என்னும் புளி எடுப்பேன் கவிதையை போல் உன்னை எழுதிடவே உயிருக்குள் இருந்து சொல்லெடுப்பேன் சொல்ல பூங்காற்றே நீ சொல்ல பூங்காற்றே காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்ல பூங்காற்றே நீ சொல்ல இதுவரைக்கும் அந்த ஆள் என்ன பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு தப்பான இடத்துல பாக்குறான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் புரியுது அவனுடைய ஒவ்வொரு பார்வைக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுங்க அவனுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் கந்தசாமி என்னம்மா முத்து வரல இல்லம்மா அவர் வேலையை விட்டு நின்னுட்டாரு என்ன வேணும் ரொம்ப தலைவலியா இருக்கு ஒரு சுக்கு காஃபி வேணும் இந்த வாத்தியார்ட்டு விசேஷத்துக்கு சக்கரை பொங்கலும் புளிதரையும் வாங்கினகள ஆளு வரல காசு வரல உனக்கு கொஞ்சமாவது கேட்கணும்னு பொறுப்பு இருக்கா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா வாங்கிட்டு போய் ஒரு வாரம் ஆகுது உயிரோடு இருந்தா வந்திருக்க மாட்டாங்க இந்த போனஸ் மேட்டர் பின்னாடி பாத்துக்கறோம் நானும் பாத்துக்கறேன் வேற ஏதாவது வேணுமா பார்ட்டி ரொம்ப பெரிய பார்ட்டி போல இருக்க டிப்ஸ் இன்னைக்கு பலன்தான் கொடுங்க வண்டியில போல வேண்டாம் இல்ல பரவாயில்ல வாங்க வேண்டாங்க
நிமிஷம், இந்த கொடையாத வாங்கிக்கங்க. எதுக்குங்க? வேண்டாங்க. பரவாயில்ல, வாங்கிக்கங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு வளையல் வாங்கிட்டு வந்து உலுக்குறியே ராவண்ணியே, என்ன மயக்குறியே ராப்பகல வந்து உலுக்குறியே, மனசுல கரகம் ஆடுவதேண்டி வாரி அணைச்சா வழுக்குறியே, அடி பாதி மறைச்சு கலக்குறியே. வைக்கும் கண்டு உனக்கு வாழத்தண்டு கால கண்டு நெஞ்சில் சுழுக்கு, ரெட்டவட சங்கிலியில் ஊஞ்சல் இருக்கு, முன்ன வச்சு ஆட்டி விட ஆசை எனக்கு, மெதக்குது படகு தவிக்குது துடுப்பு உதவிக்கு வாயே ஓடையே, ராப்பகலா வந்து உலுக்குறியே. அச்சமுள்ள மயிலுக்கு அச்சம் எதுக்கு, மிச்சமுள்ள இடத்துக்கு என்ன உடுத்து, தேக்க மர உடம்பில் என்ன தொலைக்க, வெக்கம் வந்து கொக்கி போட்டு மெல்ல இழுக்க, இடுப்புல மடிப்பா இதயத்தில் துடிப்பா மாறிட தவிப்பேன் காதலி, ஆசை கிளியே என்ன மாச கணக்கா வதைக்கிறியே, ஏதாவண்ணியே என்ன மயக்குறியே ராப்பகல வந்து உலுக்குறியே, ஐதாவண்ணியே என்ன மயக்குறியே ராப்பகல வந்து உலுக்குறியே, மனசுல கரகம் Thank you.
ஏய் தண்ணிக்குள்ள போடுறாத. ஐயோ பாவம். சரி போடு. போ போ. என்ன நீ மீனை பிடிக்கிற, மறுபடியும் தண்ணிலே போட்டுற. உனக்கும் ஆனந்துக்கும் தான் கல்யாணம் முடிவு பண்ணுமே, அது என்கிட்ட கேட்ட முடிவு பண்ணீங்க. நீங்களே முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அவர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி பேசுறங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உன் செலக்ஷன் கரெக்டா இல்லையே, தப்பா இருக்கே, அதான் பிரச்சனை. என் செலக்ஷன் எப்பவுமே தப்பா இருந்தது இல்லப்பா. அப்போ கோடீஸ்வர மாப்பிள்ளை வேண்டாம் சொல்லிட்டு ஒரு பிச்சைக்கார மாப்பிளை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட போறியா? கோடீஸ்வர மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு டைவர்ஸ்னு போறதை விட ஆசைப்பட்ட மாப்பிளைய கட்டிக்கிட்டு கஷ்டப்படலாம், அதுல தப்ப இல்லப்பா. காரு பங்களான்னு அந்தஸ்தோட இருக்கிற ஆனந்த் எங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கிற முத்து எங்க? தங்கத்திலேயே செஞ்சாலும் செருப்ப கால தான் போட முடியும், கல்லுலயே செஞ்சாலும் கடவுளை கையெடுத்து தான் கும்பிடுறோம். முத்து எனக்கு கடவுள் மாதிரி. உங்க சம்மதத்தோட ஊரறிய எங்க கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களை கோயிலுக்கோ ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கோ போகும்படியா பண்ணிடாதீங்கப்பா, பிளீஸ். காரணமே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கப்பா. ஒரு மகாராணி மாதிரி நீ நம்ம வீட்டில் வளர்ந்துட்ட, நீ எப்படிமா அந்த வீட்டில் போயிட்டு அடுப்படையிலையும் கிணத்தடையிலையும் கஷ்டப்பட போற? எனக்கு பிடிக்கலனாலும் நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். இப்ப உங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றுவியா? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, முதல்ல உன் புருஷன் அந்த வீட்டுல இருந்து தனியா பிரிச்சு கூட்டிட்டு வந்துரு. அவனுக்கு ஒரு காட்டில் மில் வச்சு தரேன், அதை வச்சு அவன் பொடிச்சுக்கிட்டான். உன் நன்மைக்காக தான் சொல்றேன், உன் புருஷனுக்கு ஒரு அந்தஸ்து வேண்டாம். உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னா அண்ணன் தம்பி கிட்ட உன் புருஷன் தனியா பிரிச்சு தண்ணி கொடுத்தன போற வழியா பாரு. என்ன சரிப்பா? எத்தனை நாளைக்கு உன் குடும்பம் பிரியாம இருக்கும்? நாளைக்கு உன் தம்பிங்களை சம்பாதிக்க ஆரம்பிச்சு கல்யாணம் குடும்பம்னு வந்துட்டா உன் கூட இருந்துருவாங்களா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், நாங்க 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாத்தா. நீங்க ரெண்டு பேரும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். ஒண்ணு மாம்பழம் அப்படியே நில்லுங்க, ஜோடி ஒரு போட்டோ எடுத்துலாம். எனங்க உங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் வர சொல்லுங்க, சேர்ந்தே போட்டோ எடுத்துக்கலாம். நீயே கூப்பிடு,
பிரியத்தா நீங்களும் வாங்க. நாங்க எதுக்குமா, நீங்க எடுத்துக்குங்க. இல்ல, முத முதல்ல வீட்டுல போட்டோ எடுக்கிறோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நின்னா தானே நல்லா இருக்கும். சரிமா. யோ பிச்ச, இப்படி வாயா. டேய் போடா அந்த பக்கம். நீங்க யார பத்தி சொல்றீங்க? அப்பத்தா என்ன புகழ்ந்து பேசுறாங்க. இல்ல அப்பத்தா, போங்க அப்பத்தா. நிஜம் புகழ்ந்தீங்க. சார் கொஞ்சம் கிட்ட வாங்க. உங்களைத்தான் என்ன இப்படி வைக்க போறாரு இவரு? அண்ணே கொஞ்சம் போங்க. பரவாயில்ல, கொஞ்சம் கிட்ட வாங்க. எல்லாம் கரெக்டா எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். ஒரே ஒரு டவுட். என்னது? கேமரால பிலிம் இருந்ததே. அண்ணா டாக்ஸில போலாண்ணா. அது அப்பதா. என்னம்மா சமல் கிட்ட எங்க இருக்கு? வாமா காட்றேன், வா. இனிமே நான் தான் சமைக்க போறேன். உனக்கு எதுக்குமா சிரமா? இத்தனை வருஷமா நீங்க தானே எல்லா வேலையும் பாத்துட்டு இருந்தீங்க, இனிமே நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். வாமா வா. கௌரிமா. வணக்கம் ஐயா. வணக்கம். சின்னம்மா வீட்டுல இருந்து சீர்வரிசை வந்திருக்கு. அப்படியா? கௌரி. என்னங்க? உங்க வீட்டுல இருந்து சீர்வரிசை வந்திருக்குமா? வந்து பாரு. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. சீர்வர் சமைச்சிருக்காரு, எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்குங்கம்மா. எல்லா பாத்திரத்திலயும் பேர் போட்டிருக்குமா? இந்த சீர்வரிசை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க, எனக்கு வேண்டாம். ஏமா ஏதாவது குறை இருக்கா? இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இது ஏன் பொருள் அது உன் பொருள்னு யாரும் எதுவும் பிரிச்சு பார்க்கல. நான் மட்டும் வந்த உடனே இது ஏன் பாத்திரம்னு பிரிச்சு காட்டணுமா? ராமர் லக்ஷ்மணர் மாதிரி ஒத்துமையா இருக்கிற இந்த குடும்பத்துல நானும் ஒன்னாயிட்டேனேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். பாத்திரத்துல பேர் எழுதி என்ன மட்டும் தனியா பிரிச்சுட்டாதீங்க. பாத்திரத்துல கூட பிரிவினை இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போங்க, கிளம்புங்க. சரிங்கம்மா. இந்தங்க. இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அண்ணே ரசம் ரொம்ப சூப்பர்னு. ஆமாண்டா. நீங்க சாப்பிட்டீங்க? இல்ல, ரெண்டு சொம்பு குடிச்சேன். சாப்பாடு பிரமாதமா. ஏமா சாம்பார்ல மசாலா பொடி போட்டியா இல்ல அம்மில அரைச்சு போட்டியாமா? அம்மில அரைச்சு தாங்க போட்டேன். அதான் நல்லா இருந்துச்சு. டேய் சொன்னேன்லடா கையில அரைச்சு போட்டதான் நல்லா இருக்கும். நீங்க சாப்பாட்டை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. ஆ
இவ்வளவு நல்லா பண்ணா இருக்க, உன்ன போய் நான் தப்பா நினைச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? இல்லம்மா, கல்யாண வீட்டுல நீயும் உங்க அப்பாவும் தனியா பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். எங்க நீ இந்த குடும்பத்தை பிரிச்சிருவியோன்னு நான் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன். ஆனா பாத்திரத்துல கூட பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பாத்தியா, அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீட்டுக்கு ஏத்த சரியான மருமகன் நீதான். எங்க அப்பா என்ன ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாரு. புகுந்த வீட்டுல நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக என்ன தனி கொடுத்தன போக சொன்னாரு. அந்த நேரத்தில் அவரை திருப்தி படுத்துறதுக்காக நானும் சரின்னு சொன்னேன். இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் சமைச்ச சாப்பாட்டெலாம் ஒன்றில் கூட உப்பு இல்லை. ஆனால் புது மருமகளோட மனசை நோகக்கூடாதுங்கிறதுக்காக சாம்பார் பிரமாதம் அவியல் பிரமாதம்னு வார்த்தைக்கு வார்த்தை நான் பாராட்டினீங்களே, அந்த பெருந்தன்மை வேறு யாருக்குங்க வரும்? இல்லையே, எல்லாம் சரியாக தானே இருந்துச்சு. ஆமாம், அதே சாப்பாடு தானேங்க நானும் சாப்பிட்டேன். எனக்கு தெரியாதா? நீங்களாவது பரவாயில்ல, நான் சமைச்சதை தான் பாராட்டினீங்க. ஆனால் உங்கள் ரெண்டாவது தம்பி ஒரு படி மேலே போய் மாங்காய் பச்சடி சூப்பர்ன்ட்டாரு. அதுக்கு என்ன? நான் இன்னைக்கு பச்சடியே பண்ணலைங்க. பார்த்து அண்ணா உண்மை இல்லை. இதுக்கு தான் கூப்பிட்டியாக்கும். வேலையை பாருங்க, நான் வெட்டியா பேசிக்கிட்டு. என்ன தேடுறீங்க? ஒண்ணு இல்ல. இதான பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம், வெந்நீர் வச்சிருக்க, ரெடியான உடனே நானே கூப்பிடுறேன். இல்லம்மா, எனக்கு சுடுதல்லாம் வேண்டாம், பச்சத்தில குடிச்சுதாமா பழக்கம். இல்ல, சுட வச்சுட்டேன், ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும். அட, அவசர வேலை இருக்குமா? நான் பச்சத்தண்ணி இல்ல. உன் குழந்தையும் பிடிக்கிறாராக்கும். அதுக்கு நீங்க காவல். இல்ல, நல்ல அண்ணி நல்ல குழந்தை. என்ன பிடிக்கிறாரு? பீடி. பிடிக்கிறதுன்னு முடிவாகி போச்சு. கண்டதை குடிச்சு உடம்ப கெடுத்துக்க வேணான்னு சொல்லு. ஏதோ பஞ்சு வச்ச சிகரெட் இருக்குதாம்ல, அதை குடிக்க சொல்லு. சொல்லிராத. சரி. காஃபி அங்க வச்சிருங்க. நான் பண்ற கொடுங்க. பரவாயில்லைங்க. இல்ல, நீங்க சீக்கிரம் போய் குளிச்சு ரெடி ஆகுங்க, நான் எல்லாம் பண்ணி வைக்கிறேன். இல்ல வேண்டாங்க, எனக்கு துணியெல்லாம் அயன் பண்ண வேண்டி இருக்குங்க, நீங்க போங்க. சரி. எனக்கு காஃபி சூடு.
கூட அங்க இருக்கு. அந்த ட்ரெஸ் போட்டு வெளியே போக போறீங்க? ஐயே ரொம்ப கன்றாவியா இருக்குமே. அது என்ன பழக்கம்? எப்ப பார்த்தாலும் நகத்தை கடிச்சுக்கிட்ட பழகிடுச்சு. புத்திசாலிங்க எப்பவுமே நகம் கடிப்பாங்க. புத்திசாலிங்க கடிப்பாங்க சரி, நீங்க ஏன் கடிக்கிறீங்க? கடிச்சிட்டீங்க நீ. கொஞ்சம் காலடுங்க, கையை காட்டுங்க. எதுக்கு வாங்க என்ன சார் இவ்வளவு லேட்டு? சதா நகம் கடிச்சிட்டே இருக்காரு, அதான் கை இழுத்து வச்சு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். அப்படி போடு, எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இவன் கேட்டானா இப்படி ஒரு ஆள் இருந்தாதான் இவன் சரியா வருவான். இப்ப என்னடா பண்ண போற? காஞ்ச உடனே நான் மறுபடியும் கடிப்பேனே. நான் மறுபடியும் போடுவேனே. அண்ணா இங்க வாங்கல. என்ன நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டின, பொண்டாட்டிக்கு நல்லா ஜிஞ்ச கடிக்கிறீங்க. ஐயா சாமி தர்ம பிரபுவே. என்ன சொன்னீங்க? தர்ம பிரபுன்னு சொன்னேன். என்னயா சொன்னீங்க? உங்களைத்தான் தர்ம பிரபு. சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர்றீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, ஏதாவது அன்னதானம் பண்ணுங்க தர்ம பிரபுவே. டேய் சாமிக்கு ரெண்டு இட்லி கட்டி கொடு. கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி உள்ளவங்களாலதான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. டேய் சாமிக்கு மெதுவட மசால் தோசை சேர்த்து கொடு. வள்ளல் திலகமே, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். டேய் சாமிக்கு வெண்பொங்கலும் கட்டி சட்னி சேர்த்து கொடு. சாமி நான் வரட்டா? தெய்வமே அந்த இட்லி வெண்பொங்கல் மசால் தோசை வரவே இல்லையே. எதுக்கடா கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வள்ளல் தருமபுரப்புன்னு நீ சொன்ன, ஓ மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வெண்பொங்கல் மசால் தோசை நான் சொன்னேன். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு, போட. ஏய் இவனை அடிச்சு துரத்தே. வடையல் அடிக்கவா? செத்து போயிருவா. இட்லி தான் கரெக்ட். அடி. வாசனை மூக்க தொலைக்குதுடா. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். அண்ணே அதுக்கு தான் காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல நான். இந்த நண்டு வறுவல்லாம் கிடைக்கும்ல? இருக்கும் நினைக்கிறேன். இவனையும் சாப்பிட கூப்பிடலாம். என்னண்ணே? என்னடா காலையில இருந்து ஒரு ஆளையா காணும்? இதை கேக்குறத அங்க இருந்து கூப்பிட்டியாக்கும். நான் எவ்வளவு அர்ஜென்டா போயிட்டு இருக்கிறேன். அப்படி என்னடா அர்ஜென்ட்? நான் என்ன மத்தவங்க மாதிரியா சும்மா வேலை வெட்டி இல்லாம திணல உட்கார்ந்து அத்தை அடிக்கிறது? தேவையா? ஸ்டார் மூவிஸ்ல டைட்டானிக் இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான், அத பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன். என் டைத்தே வேஸ்ட் பண்ணிட்டியா? மன்னிச்சுக்கப்பா. டைட்டானிக் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்படம் என்ன? சும்மா எப்ப பாரு பவள கொடி அல்லி அர்ஜுனா மாலைன்னு தமிழ் படம் பாத்துக்கிட்டு என்ன மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்து ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கண்ணே.
சரிப்பா. வரட்டா அண்ணா. சூப்பர் சமையல். என்ன? வஞ்சிரமீன் குழம்பு, மட்டன் சுக்கா, சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, நண்டு வறுவல் கூட இருக்கு. பெப்பர்லாம் போட்டிருக்காங்களே. இல்லப்பா, எது இங்கிலீஷ் படம் பார்க்க போறேன்னு சொன்னியே. இங்கிலீஷ் படம் என்ன? இங்கிலீஷ் படம் நம்ம ஊர் படம் ஒட்டி தான் உல்டா பண்ணி டைட் ஆடிங் எடுத்திருக்கான். அதை போய் பாத்துக்கிட்டு ஏதோ ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண போறேன்னு சொன்ன. அது நாலேஜ் இல்லாதவன் இம்ப்ரூவ் பண்ண போறானே. நமக்கு எதுக்கு? என்ன சும்மா சும்மா? என்னங்க சாப்பாடு ரெடி வந்துட்டா? நீ வெக்கப்படாம வாங்கண்ணே. அண்ணி, உங்க கல்யாணத்து கூட நான் தான் பண்ணிருக்கேன் அண்ணி. அண்ணின்னு கேக்குறதுக்கு எவ்வளவு இதமா இருக்கு. இன்னொரு சிக்கன் சாப்பிடுங்க. என்னனே தம்பிக்கு நண்டு பிடிக்கும் நான் ஆசாசியா காத்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஒண்ணு கூட வைக்காம போற. ஐயோ, இவர்தான் உங்க தம்பியா? எனக்கு தெரியாம போச்சுங்க. பின்ன என்னங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு நாளாவது என் முகத்தை பார்த்து பேசினதானே, இன்னார்தான் என் குழந்தைன்னு எனக்கு தெரியும். அவன் எப்பயும் அப்படிதான், கொஞ்சம் வெக்கப்படுவான். எதுக்குங்க வெக்கம்? அண்ணி நினைச்சதாங்க அந்நியமா இருக்கும். அண்ணன்ல பாதி நினைச்சு பாருங்க, எந்த வித்தியாசமும் இருக்காது.
எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகுமே. எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் ஆயுள் கூடுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை இன்றும் ஒன்றுதான். உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் இன்றும் ஒன்றுதான். ஒரு சேவல்தான் அடை காப்பது இந்த அதிசயம் பாருங்கள் கண்ணன் வாழ்த்துங்கள். உன் தம்பிக்கு எத்தனையோ பெரிய இடத்துல பொண்ணு கொடுக்க வந்தோம். அவங்களை எல்லாம் விட்டுட்டு நாம பழகின பழக்கத்துக்கு மரியாதை கொடுத்து எம் வீட்லயே சம்பந்தம் பண்ணிட்டிய. உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுப்பா. இந்தாமா துண்டு அங்க இருக்கு, எடுத்துட்டோம். ஏதோ துண்டு வேணுமா கேக்குறார், நீங்க போய் எடுத்து கொடுங்க. எனக்கு வகுத்து அளிக்க போகுதுரா பரதேசி. ஏற்கனவே 250 ரூபாய் பாக்கி இப்ப வர கடன் சொல்றியா? அதெல்லாம் முடியாது, சட்டையை கழுத்து வச்சிட்டு போடா. நாளை கொடுத்துறேங்க, எல்லாரும் பாக்குறாங்க, அசிங்கமா இருக்கு. சட்டையை கழுத்து வச்சிட்டு போடா. கண்டிப்பா கழட்டணுமா? கண்டிப்பா கழட்டியே தரணும், அப்பதான் உங்களுக்கு மான ரோசம் வரும். இதோட என் கணக்கு தீந்துருச்சுப்பா. டேய் டேய், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், வர்ற 5ஆம் தேதி லட்சுமி கல்யாண மண்டபத்துல ஐயா குடும்பத்தோட அவசியம் வரணும். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. ஒரு நிமிஷம். இந்தாமா சாமி படத்துக்குள்ள விபதி இருக்க, எடுத்துட்டு வாமா. அப்புறம் மாப்பிள்ள என்ன பண்றாரு? ஐயா நேரம் ஆச்சு, நாங்க கிளம்பிட்டுங்களா? கொஞ்சம் இருங்க. ஆமா சுமதி, விபதி கேட்டனே என்னமா ஆச்சு? சுருக்கமா பெருக்கமா? ஏய், நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எங்க அண்ணன் வந்தா மூஞ்ச திரும்பிட்டு போற, அவர் ஏதாவது சொன்னா காதல வாங்காம போயிட்டு இருக்க. என்ன நினைச்சிருக்க நீ? அவ்வளவு தூரம் போச்சா உனக்கு? அப்படி எல்லாம் இல்லீங்க. என் முகத்துல முழிச்சிட்டு போனா எந்த நல்ல காரியமும் நடக்காது. நீ ஒரு ராசி இல்லாதவன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாருங்க. என் ராசி சரியில்லைன்னு பல மாப்பிள்ளைங்க என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கே கூட நான் அப்படிதானும் தோண ஆரம்பிச்சதுங்க. வெளியில போகும்போது என் முகத்துல முழிக்க வேண்டான்னுதான் அன்னைக்கு உங்க அண்ணன் துண்டு கேட்கும் போது கூட நான் எடுத்து கொடுக்கல.
கல்யாணம் பண்ண போற பொண்ணு என் கையால விபூதி எடுத்து கொடுத்து அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பாவம் எனக்கு தாங்க வந்து சேரும். உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, முதல்ல உன் சம்சாரத்துக்கு கொடுப்பா, எல்லாம் அவராசிப்பா. உனக்காக எத்தனை நாள் விரதம் இருந்திருப்பா, எத்தனை சாமி கும்பிட்டுருப்பா. என்னம்மா என்ன பெத்த அப்பன் கூட என்ன தரித்திரம் தரித்திரம் தாங்க திட்டிருக்காரு. என்ன ராசியானவன் சொன்ன முதல் ஆளு நீங்க தாங்க. இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமாங்க, 100 வருஷம் வாழ்ந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இந்த நிமிஷமே என் உயிர் போனா கூட பரவாயில்லைங்க. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, நல்லது கிட்டதுக்கெல்லாம் ராசி தான் காரணம்னா, கோயில் எதுக்கு கடவுள் எதுக்கு. இனிமேல் எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. சார் போஸ்ட் வரங்க. என்னப்பா லெட்டர்? சின்ன தம்பி டாக்டர் படிப்பை முடிச்சுட்டான், அடுத்த வாரம் ஊருக்கு வரான். என்னமோப்பா, நீ பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு, உன் தம்பிங்கெல்லாம் பெரிய ஆளாயிட்டானுங்க. உங்கிட்ட திறமை இருக்கு, அதை வச்சு முன்னுக்கு வா. உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, பக்க பலமா நான் இருக்கு. அந்த ரவை பாக்கெட் எடுங்க. நாளையில இருந்து இன்னும் 100 பாட்டில் ஊறுகா, 100 பாக்கெட் மசாலா பவுடர் சேர்த்து போடுங்க. சரிங்க. ஊறுகா வேணாம்ப்பா, ஏற்கனவே விற்காம நிறைய ஸ்டாக் அப்படியே இருக்கு. ஏன் இப்பெல்லாம் மல்லிகை ஊறுகா மல்லிகை மசாலா பவுடர் தான் கேக்குறாங்க, உங்க கம்பெனி யாரும் கேட்க மாட்டாங்க. போப்பா வந்துட்டான் தூக்கிட்டு.
நம்ம மாப்பிள்ளை பத்தி மட்டமா நினைச்சீங்களே, இப்ப பாத்தீங்களா? எப்படியோ அவர் முன்னுக்கு வந்து என் பொண்ணு நல்லபடியா இருந்தா சந்தோஷம் தானே. பில்லு வாங்கிட்டு வா. இத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம், நேத்து வந்தவன் நமக்கு போட்டி. அவனை வளர விட கூடாது. அவனை வர சொல்லு. சரிங்க, நான் பேசிக்கிறேன். மல்லிகைங்கிற உன் கம்பெனி இழுத்து மூடணும். அதுக்கு எவ்வளவு வேணும்? 5 லட்சம் வாங்கிக்கிறியா? 5 லட்சம் இல்ல, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் என் கம்பெனி இழுத்து மூட முடியாது. நல்லா யோசிச்சு சொல்லு. 6000 பேர் என் கம்பெனில வேலை செய்யறாங்க. தமிழ்நாடு பூரா எனக்கு பிரான்ச் இருக்கு. என்னாலே மார்க்கெட் பண்ண முடியல. நீ திருவண்ணு குடிசை தொழிலமா நடத்திட்டு இருக்க, நீ எப்படி மார்க்கெட் பண்ண போற? 6000 பேரை வேலைக்கு வச்சு தமிழ்நாடு பூரா பிரான்ச் வச்சிருக்கிற நீங்களே என் கம்பெனியை பார்த்து பயப்படுறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? என் பொருளோட தரம், அந்த தரம் இருக்கிற வரைக்கும் உலகம் பூரா என்னால மார்க்கெட் பண்ண முடியும். வரேன். மூச்சிலுங்க, நல்லா திரும்புங்க. தம்பி ரொம்ப கைலாசிக்காரன், உங்க நோயெல்லாம் குணப்படுத்திடுவான். தம்பிக்கு கூட மாட இருந்து ஒத்தாசியாரு, வந்தவங்களை நல்லா கவனிச்சுக்க. சரிங்க அண்ணே. என்னென்ன இது, உடம்பெல்லாம் ஒரே ரணமா இருக்குது. சும்மா நகத்தை கடிச்சேன்ப்பா, அதுக்கு லைட்டு கம்பத்துல கட்டி போட்டு என்ன அடியோ அப்படின்னு அடிச்சு போட்டானுங்க. நகத்தை கடிச்சதுக்காக கட்டி போட்டு அடிச்சானுங்க, அநியாயமா இருக்குதே. உனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையே. முடியா காட்டு பிராண்டி ஜுராசிக் பார்க். அண்ணே மாரிமுத்துனே, என்ன வைத்தியரை பார்க்க வரமாட்டீங்க, இப்ப டாக்டரை பார்க்க வந்திருக்கீங்க? முடி கொட்டுது, நிக்கவே மாட்டேங்குது, அதான் டாக்டரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இனிமே கொட்டவே கொட்டாது. இன்னொரு தடவை உன்னை நான் சீப்போட பார்த்த சீவிடுவேன். நம்ம முத்தூர் முருகன் கோயில பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த கோயில் ரொம்ப வருஷமா பழுதடைஞ்சு கிடக்கு. அதனால நம்மூர் ஜனங்களே செலவு செஞ்சு இந்த கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிடலான்னு இந்த பஞ்சாயத்துல முடிவு பண்ணிருக்கோம். அதுக்காக திருப்பணி குழுன்னு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அந்த குழுவுக்கு யார தலைவரா போடலான்னு யோசிக்கும் போது ஊர்ல நல்லவரா 4 பேர் மதிக்கத்தக்கவரா இருக்கணும். தர்மலிங்க ஐயாவோ அசலூர்காரர் ஆயிட்டாரு. அந்த வகையில பார்த்தா வெள்ளச்சாமி அண்ணன் தான் இதுக்கு தகுதியானவர்னு நாங்கெல்லாம் முடிவு பண்ணிருக்கோம். பொதுஜனமான நீங்கள்லாம் தாராளமா நன்கொடை கொடுத்து உதவணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இன்னும் வரல. மணி 5 ஆச்சு, இன்னும் வரல. ஒரு சின்சியரிட்டியே இல்லையே. ஆமா, நீங்க யாரு? டாக்டர்மா. ஓ டாக்டரா? டாக்டர்மானா அந்த டாக்டர்மா இல்லையா, டாக்டர் கட்டிக்க போறவன் அர்த்தம், புரிஞ்சுதா? ஆமா, நீ யாரு? நானா? டோக்கன் கொடுக்கறவன். ஆஹா, ஆமா, டாக்டருக்கு ஒரு அண்ணன் இருக்காராமே, ஆள் எப்படி? எப்படின்னா? கொஞ்சம் சிடுமூஞ்சியா இருப்பாரோ. எது கேக்குறீங்க? பின்னண்ணையா, அண்ணன் பேச்சு எடுத்தாலே டாக்டர் அப்படியே நடுங்கி ஆடி போயிடுறாரு. ஒரு படிச்ச தம்பியே அண்ணன் இப்படியா மிரட்டி வைக்கிறது? தப்புதான். இருக்கட்டும், எனக்கும் டாக்டருக்கும் கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் பாரு.
என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா? ஒரே வருஷத்துல ரெட்ட குழந்தைய பெத்து அவங்க அண்ணன் கையில கொடுத்துட மாட்டேன். சரி சரி, உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல வந்த விஷயத்தையே மறந்துடப்பாரு. ஏதாவது மருந்து கடை வைக்க போறீங்களா என்ன? சேச்சே, ஒரு வாரமா ஒரே தலைவலியா இருக்கு. அதா ரெண்டே ரெண்டு சாம்பிள் மாத்திரை எடுத்துருக்கு, உங்க டாக்டர் கிட்ட சொல்லிடு. இது ரெண்டே ரெண்டா? அதுக்கு தட்டோடி எடுத்துட்டு போயிடலாமே. குட் ஐடியா. இருமலா, டாக்டர் கூடவே இருக்க ஒரு மருந்து மாத்திரை கொடுக்கணும்னு தோணுச்ச அந்த ஆளுக்கு? சுத்த கஞ்சனா இருப்ப போல இருக்க உங்க டாக்டர். இத ஆறா உடைச்சு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கோ என்ன? சரி. என்னைய பாக்குற, போய் டோக்கன் கொடுப்போ. அப்பதா கோயில் கட்டுற பணம் இதுல இருக்கு, டவுன் பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுறேன். சரி. அப்பதா மத்தியான சாப்பாடுக்கு நீ எதிர்பார்க்காதீங்க. சரிப்பா. உட்காரு உட்காரு. என் பேக்க பாத்தீங்களா? என் பணம் அதுல 5 லட்சம் பணம் இருந்தது. ஊர் பணத்தை கையாடிட்டான்னு நம்ம ஆளுங்களை விட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லு. இன்ஸ்பெக்டர் யாருன்னு தெரியல, அவன் தம்பி. தம்பியே அண்ணனை அரெஸ்ட் பண்ணி தெரு தெருவா இழுத்துட்டு போனோம். அதை என் கண்ணால நான் பார்க்கணும். குடும்பத்தில் உள்ளவங்களை தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களை நீ தண்டிக்கணும். அதுதான் இந்த உத்தியோகத்துக்கு நீ கொடுக்கிற மரியாதை. சரி, உங்க வார்த்தையை என்னைக்கு நான் மீறியிருக்கேன்? சும்மா அதையே நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருக்காதப்பா, எப்படியாவது பணத்தை கட்டிடலாம். என்னப்பா விலை? 28 ரூபாங்க. நீங்க கோயில் பணத்தை திருடிட்டதா? யாரோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க தம்பியே வந்துட்டு இருக்காரு. என்ன பதலா? எந்திரிப்பா, எந்திரி.
கிளி சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். பிழியோடு குடையாவதால் கிளிகள் நனைவதில்லை நெஞ்சில் பூமழை. சொல்லிருவாங்க, உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? அன்னைக்கு என் கம்பெனியை கேட்டீங்களே, அதை இப்ப நான் கொடுக்க தயாரா இருக்கேன். அதுக்கு பதிலா 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். ஏன், உங்க கம்பெனி நல்லா தானே போகுது? நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, என் கண்ணு ஒரு சிக்கல்ல மாட்டிருக்காரு. அவரை காப்பாத்தணும்னா உடனடியாக ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தரும். அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தரேன், ஆனா நீங்க உங்க கம்பெனியை மூட வேண்டாம். உங்க குடும்பத்தை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரும் அண்ணன் தம்பி ஒற்றுமைக்கு ராமலட்சுமணன் தான் சொல்லுவாங்க. ராமலட்சுமணன் எப்படி இருந்தாங்கன்னு யாரும் பார்த்ததில்லை. உங்க குடும்பத்தை பார்த்து தான் ராமலட்சுமணரே இப்படித்தான் இருந்திருப்பாங்கன்னு நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பேற்பட்ட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. ராமருக்கு குகன் மாதிரி இல்லாட்டாலும் ஏதோ அணில் மாதிரி என்னாலான உதவியா இந்த 5 லட்சம் ரூபாய் இருக்கட்டுமே, வாங்கிங்க. நீங்க மல்லிகைங்கிற பேர்ல எல்லா பொருளையும் தயார் பண்ணுங்க, நான் அதை உலகம் பூரா மார்க்கெட் பண்றேன். புரியல? இந்த நிமிஷத்துல இருந்து நீங்கள் நானும் பார்ட்னர்ஸ். இதுல 5 லட்சம் ரூபாய் பண்ண இருக்கு, பார்த்துக்கங்க. சரிப்பா, அண்ணனுக்கு தம்பியா இருந்தா மட்டும் போதுமா? பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருக்க வேணாமா? இப்படி உத்தியோகத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே, உன் பொண்டாட்டி உன்ன பத்தி என்ன நினைப்பா? நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? இத்தனை வருஷமா வளர்த்து காப்பாத்தின அண்ணனை அரெஸ்ட் பண்ணிருந்தாதாங்க தப்பா நினைச்சிருப்பேன். உத்தியோகம் என்னங்க பெரிய உத்தியோகம்? இந்த உத்தியோகம் போனா வேற உத்தியோகம். பொண்டாட்டிய நல்லா தயார் பண்ணி வச்சிருக்கடா. கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். நீங்க போங்க, தேங்காய் உரிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க. எல்லாருக்குமே குடும்பம், பாசம், பந்தம் எல்லாம் இருக்குது மிஸ்டர் சண்முகம். பாசம் தான் முக்கியம்னா அப்புறம் கடமை செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி நல்ல ஆபீசர்ஸ் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. அதனாலதான் உங்களோட ராஜினாமா கடிதத்தை மேலிடத்துக்கு அனுப்பாமலே வச்சிருந்தேன். நாளைக்கே டியூட்டியில ஜாயின் பண்ண பாருங்க. எஸ் சார். நீங்க ஏறு, அண்ணன் கிட்ட பேசிட்டு வந்து உன்னை கூட்டும் போறேன். சரி. அண்ணா. என்ன? நான் ஒரு இதை இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்னே, அது வந்திருக்குண்ணே. எது? அதானே, நான் ஒரு பொண்ணை லவ் வர சொல்லு. சரிண்ணே, பேசிட்டேன். சுத்த அறிவு கட்டவனா இருக்கியா? யாராவது வீட்டுல கேட்டு லவ் பண்ணுவாங்களா? அண்ணனுக்கு வணக்கம் சொல்லு. வணக்கங்க. என்னப்பா அது, வணக்கம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. மரியாதை என்ன? பெரியவங்கன்னா அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. போயா, போய் டோக்கர் குடியா. ஆமா, உன் பேர் என்னமா? நந்தினி. என்னது? நந்தினி. நந்தினின்? ஏன், அது அவ சொல்ல மாட்டாளா? ரொம்ப அடக்கமான பொண்ணுண்ண, இவ்வளவு பழகி இருக்கோம், என்கிட்டயே அதிகம் பேசுனது இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். முகத்தை பார்க்காம எப்படிப்பா முடிவு பண்றது? நிமிந்த அண்ணனை பாருமா. இவர் தான் உங்க அண்ணனா? ஆமா. ஏன்?
என்ன பிடிக்காது, இந்த கல்யாணம் நடக்காது. இவர் பார்வையே சரியில்லை, வில்லன் மாதிரி பாக்குறாரு, எப்படி ஒத்துக்குவாரு? சின்ன விஷயத்துக்கெல்லாம் அண்ணன் கோச்சிக்க மாட்டாரு. அண்ணன் நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. உனக்கு பொறுக்கு பொறு குழந்தைக்கு என் பேர் வையி. நான் முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டாரா? என் தம்பிக்கு ஏத்த சரியான ஜோடி நீதான் முடிவு பண்ணிட்டேன். உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா, நல்ல நாளா பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடலாம். காந்தம் கொஞ்சம் ஒன்று கூடியே கங்கலாச்சா கங்கலாச்சா பார்த்து பார்த்து நானும் சரி தோட்டம் போட்டேன்.
ஓ நிலா உன் ஊர்வலமா, உன் முகம் பனி பூவனமா. ஓ நிலா உன் ஊர்வலமா, உன் முகம் பனி பூவனமா. வாங்கி தேடி ஒரு பிச்சைக்கார மேல நீ ஆசைப்பட்டிருந்தா கூட நான் சேர்த்து வச்சிருப்பேன். ஆனா நீ யார காதலிச்சிருக்க தெரியுமா? எவன் நிழல் பட்டாலே பாவன நினைச்சிட்டு இருக்கேனோ அவன் தம்பிய. அன்னைக்கு அண்ணன் என் தங்கச்சியை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த ஆத்திரத்துல அவசர அவசரமா ஒரு அசலூர் காரனுக்கு என் தங்கச்சியை கட்டி வச்ச. அப்புறமா தான் தெரிஞ்சது அவன் ஏற்கனவே கல்யாணமானவன். அவன் கல்யாணம் ஆனவன் அந்த கூட பரவாயில்ல, பெரிய அயோக்கியன். நீ இன்னத்து கூட பழகணும் தானே சொல்லி சொல்லியே என் தங்கச்சியை சித்திரவதை பண்ணான். காதலிச்சவனும் கைவிட்டுட்டான், கட்டினவனும் பெரிய அயோக்கியன். இப்படி சித்திரவதை அனுபவிச்சு அனுபவிச்சு ஒரு நாள் ஸ்டவ் அடிச்சு என் தங்கச்சி செத்தும் போயிட்டான். இத்தனைக்கும் காரணம் யாரு? அவங்க அண்ணன். அந்த வீட்டுக்கு நீ மறுமலா போகணுமா? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க, நீ கல்யாணம் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல, அவன் தம்பி கூட மட்டும் உனக்கு கல்யாணம் இல்ல. ஐயரை வர சொல்லு, அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு நந்தினிக்கும் கல்யாணம். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, படிச்ச பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு எல்லா வகையிலும் ஏத்த பொண்ணு. ஆனா அவங்க அப்பந்தான் நம்ம குடும்பம் எப்ப பிரியும்னு காத்துக்கிட்டு இருக்கா அவங்க அப்பன். அவன் பொண்ணு தான் நினைக்கும் போது நான் அவளை மறந்துடுறேன். என்னப்பா சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ள கைய கழுவுற? சாப்பிடுங்கம்மா. எனக்கு சாப்பாடு வேண்டாம். இப்படியே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? எனக்கு என்ன பாவது ஆகுது, உனக்கு என்ன? நீ போ. எப்படி எல்லாம் செல்லம்மா வளர்த்தீங்க, அம்மா அப்படி பாக்குறதுக்கு உங்களுக்கே மனசு கேக்குதா? என்ன இந்த நேரத்தில்? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் வெளியில வரியா? இப்படி வா. எதுக்கு பெட்டியோட வந்திருக்க? எங்க அப்பா எனக்கு வேற மாப்பிள்ளையோட கல்யாணம் பேசிட்டாரு. நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். வா, நம்ம ரெண்டு பேருமே எங்கேயாவது ஓடி போயிடலாம். எப்ப உங்க குடும்பத்தை எங்க அண்ணனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் உன்னை மறந்துட்டேன். உங்க அப்பா சொல்ற மாதிரி வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு
சந்தோஷமா இரு. இந்த நேரத்துல உன்னை என்னை எங்க அண்ணன் பார்த்தார்னா தப்பா நினைச்சுக்கோ. அதனால நீ அண்ணா 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 எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணனை தான் நினைச்சுட்டு இருப்பியா? உனக்கு நான் முக்கியமா உங்க அண்ணன் முக்கியமா? எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம். இங்க உன் மனசுல கை வச்சு சொல்லு, என்ன மறந்துட்டு உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? அது எனக்கு தெரியாது. ஆனா என் அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு மட்டும் நிச்சயமா என்னால் நிம்மதியா இருக்க முடியாது. என் நிலைமை உனக்கு புரிய வச்சுட்டேன். இனிமேல் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காத. நேரமாச்சு, சீக்கிரம் புறப்படு. என்னப்பா எதுவுமே பேசாம இருக்கிற? இல்ல, ஆசைப்பட்ட பொண்ணே வா ஓடி போயிடலாம்னு சொல்லும் போது எங்க அண்ணன் தான் முக்கியம்னு சொன்னானே என் தம்பி, அவனுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? இதுவரைக்கும் அவன் மனசுக்குள்ள ஆசைப்பட்டதை கூட நான் நிறைவேற்றி வச்சிருக்கேன். இப்போ அவன் மனசுக்கு பிடிச்சவளை நான் வேண்டான்னு சொல்லணுமா? என் தம்பியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நெல் பணத்தை எல்லாம் பேங்கில் போட்டேங்க. அப்புறம் அந்த ரிப்பேரான அம்பாஸ்டர்காரை டவுனுக்கு அனுப்பி ஜாமான்லாம் வாங்கி கொடுத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. வட்டப்பாறையில் உள்ள தென்னந்தோப்புக்கு பூச்சி மருந்து அடிக்கிறதுக்காக ஆளுகளை நான் அனுப்பி வச்சிருக்கேன். கரும்பு தோட்டத்தில் உள்ள எல்லா இன்னைக்கே லாரியில் ஏற்றி அனுப்ப சொல்லிட்டேங்க. இவன் எதுக்குடா இங்கே வரான்? வணக்கம். எதுக்கு வந்திருக்கான் கேள்ல? உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். எந்த சூழ்நிலை அப்படி சொன்னேன்னு உனக்கே தெரியும். நான் செஞ்சது தப்புன்னு உனக்கு பட்டா அந்த தப்புக்கு என் தம்பியை பழி வாங்கிறாத. நமக்குள்ள இருக்கிற பகை தெரியாமல அவங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாங்க. தெரிஞ்சிருந்தா அவங்க பழகிருக்கவே மாட்டாங்க. என் தம்பிக்கு உன் பொண்ணை கேட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிரு. ஓ முகத்துல மூழ்ச்சாலே பாவன்னு சொந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கேன். நான் உன் வீட்டில் சம்மந்தம் பண்ணுமா? இத்தனை வருஷமா உன் நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு வைராகியத்தோட இருந்தேன். அந்த வைராகியத்தை விட சொல்றியா? சர்ரா, நான் என் வைராகியம் கௌரவம் தன்மானம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து என் பொண்ணை உன் தம்பிக்கு கட்டி கொடுக்குறேனே, வச்சுக்குவோம். நீ என்னத்த விட்டு கொடுப்ப? என்ன விட்டு கொடுக்கணும் சொல்லு. உன் உயிரை விட்டுரு. சரி, நீ உயிரை விட்டு எனக்கு என்னடா லாபம்? நீ எது மேல உயிரை வச்சிருக்கியோ அதை விட்டுரு. உன் தம்பிங்க மேலதான் நீ உயிரிய வச்சிருக்க. அந்த தம்பிய விட்டு, புரியல? அண்ணங்கிற உறவிய நீ விட்டு கொடுக்கணும். எப்ப உன் தம்பி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறானோ அப்பவே உனக்கு அவனுக்கு இருக்க சொந்தம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முகத்திலே நீ முழிக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா இந்த ஊர்லயே நீ இருக்கக்கூடாது. அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நீ இங்க இருந்து போயிடணும். இதுக்கெல்லாம் நீ சம்மதிச்சா இந்த சம்பந்தம் நடக்கும். என்ன சொல்ற? எங்க அண்ணன் சம்மதம் இல்லாம நிச்சயமா இந்த ஜென்மத்தில் என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரி, உன்
உன் தம்பியை விட்டு போறன்னு சத்தியம் பண்ணி கொடு. அங்கிள், நந்தினியை எனக்கு கட்டி தரேன் சொல்லிட்டு இப்ப அவன் தம்பிக்கு சம்பந்தம் பேசிட்டு இருக்கீங்க. நீ வேற சும்மா, எப்ப தம்பிங்க கிட்ட இருந்து இவனை பிரிக்கலான்னு இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்த, இப்பதான் என் கனவே பலிக்க போகுது. எந்த நேரத்துல? நீ கவலைப்படாத கண்ணா, உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்படி ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்க உனக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? இந்த குடும்பம் பிரிய கூடாதுங்கிறதுக்காகத்தானே அன்னைக்கு உன் ஆசையை கூட விட்டு கொடுத்த, இன்னைக்கு உன் தம்பி ஆசைக்காக குடும்பத்தை விட்டே போறேங்கிறியே, இது எந்த விதத்துலப்பா நியாயம்? நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், அந்த பொண்ணே வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கும். எங்கேயாவது ஒரு கோயில்ல போய் உன் தம்பிக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்திருக்கலாம். இப்படி தெரியாதனமா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டியப்பா. எனக்கு தெரியாம என் தம்பி ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அது மாதிரிதான் அவனுக்கு இருக்கும். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? சொல்லு. இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேர்த்த தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. நீ நல்லா இருப்ப, சத்தியம் பண்ணி கொடுப்பா. தர்மலிங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். இந்த மாசத்திலேயே ஒரு நல்ல நாளை பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். Yeah!
பேசினேன். கல்யாணமாய் எனக்கு குழந்தை பிறந்த பிறகு என்னை வளர்த்த மாதிரியே என் குழந்தைய நீங்க தானே வளர்க்கணும். சரிப்பா, உங்ககிட்ட வாழ்ந்தாதானே அந்த குழந்தைக்கு அன்பு பாசம் தான் என்னன்னு தெரியும். வெள்ளச்சாமி, எங்களை எல்லாரையும் விட்டுட்டு போறியப்பா. தம்பிகளான் நல்ல நிலைமைக்கு வந்து பார்த்துட்டேன். இனிமே எனக்கு என்னப்பா? அண்ணன் எங்கேன்னு தம்பி எல்லாம் கேட்டா, உங்க அண்ணன் எங்கேயும் போகல, உங்க ஒத்துமையிலையும் சந்தோஷத்திலையும் தான் உங்க அண்ணன் இருக்காருன்னு சொல்லு. சரி, உள்ள எல்லாரும் தேடுவாங்க, நீ போ. Thank you.
அப்புறம் தாலி கட்டுற அண்ணன் வரமாட்டார். பொண்ணோட வாழ்க்கைய நாசமாயிடும். நீங்க நல்லா இருப்பீங்க. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அவங்க கழுத்துல தாலியை கட்டிடுங்க. அப்புறமா உங்க அண்ணனை தேடலாம். நீங்க ரெண்டு ரூபாய் தேடுங்க. வீட்டு கூட்டிட்டு போங்கம்மா. வாங்க இப்பவே முகூர்த்தம் இங்கேயே சாந்தி முகூர்த்தம். Thank you.
என் தம்பி கல்யாணம் நின்னுட கூடாதப்பா. நான் வந்தேன், நான் போயிடுறப்பா. வெளிச்சாமி மன்னிச்சிருப்பா, தம்பி கல்யாணம் நடக்கணும் தானே நீ ஊரை விட்டு போறேன்னு சொன்ன? நீ இல்லாம இந்த கல்யாணமே நடக்காது. நல்லா இருப்ப, என் பொண்ணு உன் வீட்டு மருமகளா ஏத்துக்க. அப்பத்தா சீக்கிரம் வந்து தம்பி மருமகளையும் ஆசீர்வாதம் பண்ணு, அவங்க மறு வீட்டுக்கு போகணும். வாரேன் வாரேன். அப்பத்தா இங்க இருக்க. செல்வம், உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல. இந்த வீட்டில் வயசுல மூத்தவ ஒருத்தி இருக்காளே, அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு தோணுச்சா அவளுக்கு? அவன் மூஞ்சியும் முகரையும் பாரு, சரியான குரங்கு மூஞ்சி மாதிரி. அப்பதா வந்ததும் வராதுமா புது மருமகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? புது மருமகளா? அது ஒண்ணு இல்ல, புது மருமகளுக்கு பொறுமை இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பார்த்தேன். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் பானத்தை போல மாறினாய். இழியோடு நீ குடையாவதா? இழிகள் நனைவதில்லை